ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இன்று உலகம் முழுவதுமாக நாங்கள் நினைவு கூறுகின்ற அற்புதமான பண்டிகைகள் உண்டு சாமி. விசேஷமாக இன்று நாளிலும் இந்த வேத தியானத்தின் மூலமாக நாங்கள் நீர் செயலாற்றின உடைய மகத்துவமான காரியங்கள், எகிப்து தேசம் மாத்திரமல்ல இன்று உலகம் முழுவதுமாக இந்த பரிசுத்த வேதாகத்தின் மூலமாக உங்களுடைய வல்லமை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறீர். இந்த காணொலியின் மூலமாக காணுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். கண்கள ஏறேடுப்பேன் மாமேரு நேராயின் கண்கள ஏறேடுப்பேன் விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து தென்னில்லா ஒத்தாசை என்றனு கேவரும் கண்கள ஏறேடுப்பேன் மாமேரு நேராயின் கண்கள ஏறேடுப்பேன். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிப்பிடப்பட்டுள்ள வேத பகுதி யாத்திரகாமம் 14 அதிகாரம் வசனங்கள் 1-9 வரை. யாத்திரகாமம் 14 அதிகாரம் வசனங்கள் 1-9. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரேல் புத்தருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரேல் புத்தரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடித்து போட்டது என்று சொல்வான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தில் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரரை பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்கள் தொடர்ந்து போய் சமுத்திரத்தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். வாசிக்கும்படியாக குறிப்பிடப்பட்ட வேத பகுதி வாஸ்தாயிற்று. தேவனுக்கு மகிமுண்டாவதாக, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு வியப்பான ஒரு வேத பகுதி. அது என்னவென்றால், செங்கடல் இரண்டாக பிளந்து நின்றது. இஸ்ரவேல் மக்கள் அந்த கடலை வெட்டாந்தரையை கடப்பது போன்று கடந்தார்கள் என்று, இது நம்ப முடியுமா நம்ப கூடாததா என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு மாத்திரமல்ல, நான் இந்த தியானத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருந்த போதே எழுந்த ஒரு கேள்வி. ஒருவேளை இன்றைக்கு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள், இன்றைக்கு ராமேஸ்வரம் ஒரு புனித இடமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அங்கே பம்பன் பாலம் இப்பொழுது புதிதாக வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே இங்கே ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு ஒரு புதிய பாலம் ஒன்று ஏறக்குறைய இராமாயணம் காலத்திலே போடப்பட்டதாக அவர்கள் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனை ராமன் சீதை பாலம் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று. அதை மேற்கொண்டு நான் அதை ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது நாசா சொல்லுகின்ற குறிப்பு என்னவென்றால், அது இயற்கையாகவே கற்கள் ஒன்றன் மீது ஒன்றாக இணைந்து காணப்பட்டு ஒரு பாதையைப் போல தென்படுகிறதுனால அது ஏற்கனவே அங்கே இராமாயண காலத்தில் அங்கே வன விலங்குகளால் குறிப்பாக குரங்குகளால் போடப்பட்டது அல்ல என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஒருவேளை செங்கடலை குறித்து ஏதாகிலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா
என்று பார்க்கின்ற பொழுது கார்ல் ட்ரூவிஸ் என்கின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் குறிப்பாக ஆட்டமஸ்பியர் அண்ட் ஓஷன் சயின்ஸ் என்கின்ற படிப்பிலே தன்னுடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டிருந்தவர் அந்த ஆராய்ச்சியின் மூலமாக அவர் சொல்ல வருகின்ற ஒரு உன்னதமான காரியம் என்னவென்றால் இது நடந்தது என்பதோ உண்மையான ஒன்று அன்றைக்கு அந்த இஸ்ரேவேல் மக்கள் கடவுளை புகழ்ந்தார்கள் காரணம் என்னவென்றால் கடவுள் செயலாற்றின விதத்தை கண்டு மக்கள் அதிகமாக ஆச்சரியப்பட்டார்கள் ஆக ஒருவேளை அன்பானவர்கள் இன்றைக்கு கடவுள் பெரிய காரியங்களை செயலாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்பதன் மூலமாக இந்த வேத பகுதி நமக்கு மிகப்பெரிய ஒரு சவால் நம்முடைய அறிவுக்கு விடப்படுகின்ற ஒரு சவாலாக அமைந்திருக்கிறதை நாம் காணுகின்றோம் கடவுள் இப்படியும் கூட செயலாற்ற முடியவுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற பொழுது அங்கே கடவுள் ஆபிரகாமிடத்தில் கேட்கின்ற கேள்வி தேவனால் ஆகாதது ஏதும் இருக்கிறதா அங்கே பிள்ளை பேச்சு இல்லாமல் இருக்கின்ற சகரியா எலிசபெத் தம்பதியை சந்தித்து தேவ தூதன் கேட்கின்ற கேள்வி தேவனால் ஆகாதது ஏதும் இருக்கிறதா ஒரு அன்பான அப்படிப்பட்ட ஒரு கேள்வியின் மூலமாக அந்த இறைவனுடைய ஆற்றலை மகத்துவத்தை நாம் உணர்கின்றோம் ஆகவே நம்முடைய வழிபாடுகளிலும் நாம் ஒவ்வொரு வழிபாடுகளிலும் நிசையா விசுவாச பிரமாணம் அல்லது அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் ஏறெடுக்கின்ற பொழுதெல்லாம் நாம் சொல்லுகின்ற மாபெரும் உண்மை என்னவென்றால் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமிழ கடவுளாகிய ஒரே தேவனை நான் விசுவாசிக்கின்றேன் ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த மக்கள் ஏறக்குறைய 40 கிலோமீட்டர் கடந்து வந்து இப்பொழுது இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து அந்த பகுதிக்கு போவார்கள் என்றால் அவர்கள் இனிமேல் எந்த விதமானதொரு பயம் இல்லாமல் இருக்க முடியும் ஆக கடவுள் அவர்களை காப்பாற்ற முயற்சிக்கின்றார் ஒருவேளை அங்கே மோசையோடு கூட சொல்லுகின்ற பொழுது கடவுள் ஆகிய நான் இப்போது செயலாற்றுகின்ற இந்த மகத்துவத்தை கண்டு மக்கள் என் மீது நம்பிக்கை கொள்வார்கள் என்று சொல்லி கடவுள் ஒரு மாபெரும் ஒரு அதிசயத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார் மக்கள் எல்லோரும் பயப்படுகிறார்கள் இங்கே 14:14 நான் பார்க்கின்ற மோசே இஸ்ரேவேல் மக்கள் சொல்லுகின்ற அறிவுரை என்னவென்றால் ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாய் இருங்கள் ஒருவேளை அன்பானவர்கள் இன்றைக்கு கடவுளை நாம் சார்ந்திருக்கின்ற பொழுது கடவுளிடத்தில் நாம் முறையிடுகின்ற பொழுது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற எல்லா விதமான வன்முறைகள் இன்றைக்கு கொரோனா தொற்று நோய் என்கின்ற விஷ கிருமிகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றக்கூடியவராக இருக்கின்றார் ஒரு அன்பானவர்கள் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எவ்வளவாக கடவுளின் மீது சார்ந்திருக்கிறது என்பதை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளப்பட வேண்டியவர்களாக நாம் இந்த காலை நேரத்தில் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகதான் சங்கீதம் 125:1 நாம் காணுகின்றோம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருப்போர் சியோன் மலை போன்று அசையாது இருப்பார்கள் ஆகவே இன்று நாளிலும் இந்த காணொலி மூலமாக இந்த தியானத்தில் பங்கேற்றிருக்கின்ற நாம் அனைவரும் நாம் பயப்படக்கூடாது நாம் அஞ்ச வேண்டாம் ஏனென்றால் நம்மோடு கூட இருக்கின்றவர் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் மிக பெரியவர் என்று நாம் அநேக தரம் நாம் சாட்சியாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அது வெறும் வார்த்தைகள் அல்ல பாடல்கள் மூலமாக பாடின வார்த்தைகள் மாத்திரமல்ல நம்முடைய சொந்த வாழ்விலும் அவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இப்படிப்பட்ட இந்த கொடூரமான தொற்று நோய்கள் மூலமாக இருந்தும் கடவுள் நம்மை விடுவிக்கக்கூடியவர் அவருடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு பெரும் சாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் இறைவன் தாமே இந்த காணொலி மூலமாக இந்த தியானத்தில் பங்கேற்றிருக்கின்ற திருச்சபை மக்கள் மாத்திரமல்ல பிற சபை மக்கள் மாத்திரமல்ல பிற மதத்தினராகி உங்களையும் கூட இறைவன் மென்மேலும் ஆசீர்வித்து வழிநடத்துவாராக ஆமேன் இன்று நாளில் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் திரு ஈஸ்டர்சன் ஹேலன் திரு பெண்டிக் ராஜா திரு எரிக் ராஜ்குமார் செல்வி ஜொகானா திரு ஷெர்வின் சாண்டோ திரு ஜபராஜ் செல்வி சானா ஹாலிஸ் திருமதி பீனு பிரிங்கல் செல்வி நயா லோயரா திருமண நாட்களை நினைவு கூறுகின்ற தம்பதிகள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சாமியல் தனபாண்டியன்
Mr. and Mrs. Sunil Davidson, Mr. and Mrs. Samuel Dayanidhi ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்களை நினைவு கூறுகின்றார்கள். கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்களும் திருமண நாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவேற்பாராக. ஆசீர்வதியும். இது எப்படியாகும் செங்கடல் இரண்டாக பிளக்கக்கூடுமோ? இந்த உலகத்தை படைத்த இறைவன் மீதே நாங்கள் ஐயம் கொள்கின்றோம். இது எப்படி நிகழும்? அவர் ஒருவர் இருக்கிறாரா என்கின்ற கேள்விகள் நம்முள் எழுகின்ற பொழுதெல்லாம் திறன் படைத்த அறிவு படைத்த மனிதனாகிய நாங்கள் எங்களுடைய அறிவையே நாங்கள் சார்ந்திருக்கக்கூடியவர்களாக வந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே வாதிடுவோர் யார், ஞானிகள் யார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுப்புகின்ற கேள்விகளை நாங்கள் காணுகின்றோம். அப்படிப்பட்ட கேள்விகள் ஊடே சிலுவை குறித்தான உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும். ஆனால் அது நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி கடவுளை இன்று உலகம் சந்தித்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடிய அச்சுறுத்தல் மூலமாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பய உணர்வுகள், அப்படிப்பட்ட அந்த பய உணர்வுகளிலிருந்து எங்களை விடுவித்து காக்கக்கூடியவர் எங்கள் இறைவன் இருக்கிறார் என்று நாங்கள் பறைசாற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த காணொலியின் மூலமாக தானத்தில் பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய அடையார்கள் ஒவ்வொருவரும் நிறைய ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாத அனைவரோடும் உம்முடைய அன்பின் கரம் இருந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய் ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.